மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வ மத ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஜாதகம், ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான கேள்விகள் முளைக்கும் இல்லையா? அந்த ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கும் அற்புதமாக பதிலளிப்பதோடு மட்டும் இல்லாம கைமேல சிறந்த பலனையும் தந்து கொண்டிருக்கும் ஜோதிட மாமேதை டாக்டர் திரு கே ராம் அவர்களை இப்ப நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக. சார், நீங்கள் வந்து யமகண்டம் ராகுகாலம்லாம் பற்றி நம்ம வந்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு முக்கியமான செயலாக இருந்தாலும் அதை அஷ்டமி நவமியில் வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய சாஸ்திரப்படி பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணர் ஜனித்ததை வந்து கோகுலாஷ்டமியாக தான் நம்ம கொண்டாடுறோம். அஷ்டமி திதியில் தான் அவர் வந்து ஜனிச்சிருக்காரு. ராமர்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீராம நவமியாக நம்ம ஒரு விழாவே அதை கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ அஷ்டமி நவமியை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள் சார். அஷ்டமி நவமி தினங்களில் வந்து நல்ல காரியம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கேள்வியாக கேட்டிருந்தால் கூட அதே கேள்வியிலே பதில் வந்துடுது பார்த்தீங்களா. இதே அஷ்டமி நவமி வந்து கோகுலாஷ்டமியாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. நவமி அப்படிங்கிறது ஸ்ரீ ராமபிரானுடைய முக்கியமான அவதரித்த நாளாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த அஷ்டமி நவமி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தள்ளி வைக்கப்படக்கூடிய நாள் கிடையாதுங்க. இன்னொரு விதம் சாஸ்திர ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த அஷ்டமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமியில் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டங்களையும் போக்கக்கூடிய வல்லமை நிறைந்ததாக கூட சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் தீர்க்கப்படாத தோஷங்கள், தீர்க்கப்பட வேண்டிய தோஷங்கள் இருந்தது அப்படின்னா அதற்கு மற்ற திதிகளை விட அஷ்டம திதிகளில் அதற்குண்டான பரிகாரங்களை ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த திதியில் வந்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையை அந்த திதி கொடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அஷ்டமி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் வந்து எட்டு விதமான கஷ்டங்கள், உங்களுடைய திசை அப்படிங்கிறது வந்து நான்காக இருந்தால் கூட எட்டு திசை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எட்டு திசைகளிலிருந்து வரக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையுமே வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய அல்லது முற்றிலும் தவிர்க்கக்கூடிய பாக்கியங்களை இந்த அஷ்டம திதி கொடுக்கும் அப்படிங்கிறது தான். சாதாரணமாக யாராவது ஒருவருக்கு வந்து மறைமுகமான எதிர்ப்புகள் அதிகமாக இருந்ததுனாலோ அல்லது தீர்க்க முடியாத கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்ததுனாலோ அல்லது எவ்வளவோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க சார், எவ்வளவோ மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எவ்வளவோ அதாவது தான தர்மங்களும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு நல்லது நடக்கலை, அதாவது கடுகளவு கூட நல்லது நடக்கலை அப்படிங்கிற அளவுக்கு கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டமி திதியில் வச்சுக்கக்கூடிய வழிபாடு பெரிய பெரிய கஷ்டங்களை கூட போர்க்கக்கூடிய தீர்க்கக்கூடிய வல்லமை வாய்ந்த திதியாக அஷ்டமி திதி இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு கஷ்டத்தோடு உள்ள ஒவ்வொரு மனிதனும் வந்து அஷ்டம திதி என்று பைரவ வழிபாடு வச்சுக்கிறது, அதே அஷ்டம திதி என்று உங்களுடைய வீட்டில் வந்து எந்த ஒரு வீட்டில் திஷ்டி பாதிப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதோ, கண் திஷ்டி பாதிப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதோ, அல்லது எந்த ஒரு வீட்டில் வந்து பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய நபர்களிடத்தில் வந்து தேவையில்லாத பொறாமைகளும் வெறுப்பும் இருந்துக்கிட்டு இருக்குதோ, அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து அஷ்டமி திதி என்று சாதாரண அந்த வால் கிளாக் இருக்கு இல்லையா, டைம் பீஸ் இருக்கு இல்லையா, செவுத்தில் மாற்றக்கூடிய சுவர் கடிகாரத்தை வந்து நேர் எதிரெதிர் மாட்டினா போதுங்க.
இப்போ சுவர் கடிகாரம் அப்படிங்கிறது ஒரு ஹாலில் ஒன்று இருந்தால் போதும். ஆனால் நேர் எதிர் எதிர் இரண்டு கடிகாரங்களை வந்து அஷ்டமி தீதி அன்னைக்கு நீங்கள் மாட்டிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணலாம், அல்லது இஷ்ட தெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணலாம், அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வினைகளையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அதாவது துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கலாம். இது அஷ்டமி தீதி அன்னைக்கு இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட நபரை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு அவருடைய உருவம் நமக்கு வரும் இல்லையா, அவரை நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி உள்ளவங்களுடைய நம்ம உடனே வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவருக்கு நல்லது நடக்கக்கூடாது அந்த மாதிரியான எதிர்மறையான வேண்டுதல் இருக்கா, அந்த மாதிரியான வேண்டுதல் இல்லாமல் அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நாம் அவரை விட ஒருபடி மேலே நல்ல முறையில் கௌரவமான வாழ்க்கை வாழணும், எந்த வகையிலும் எங்களுடைய கௌரவம் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை அஷ்டமி தீதி என்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து வந்து நல்ல விஷயங்களே ரன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுரும். இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த அஷ்டமி தீதிகளில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் உண்மையான விஷயம். பொதுவாகவே கெட்ட காரியங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து தள்ளி வைக்கிறதுக்கும் இந்த அஷ்டமி தீதியை வந்து பயன்படுத்துவாங்க. ஒருவருடைய வீட்டில் வந்து தேவையில்லாமல் பொருட்கள் களவு போச்சு அப்படின்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு முறை இரண்டு முறை உங்களுடைய பொருள் காணாமல் போனால் பரவாயில்லைங்க, தொடர்ந்து அடிக்கடி ஒருவருக்கு வந்து ஒரு வஸ்திரமோ அல்லது தங்கமோ அல்லது செல்வமோ அல்லது விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது காணாமல் போயிட்டு இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு அஷ்டமி தீதியில் ஒரு சில பூஜைகள், அதாவது அஷ்டமி தீதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கலசங்கள் வச்சு அதில் 8 தேங்காயை பயன்படுத்தி அஷ்ட திக்குகளுக்கு ஒரு சில பூஜைகள் பண்ண வேண்டியது இருக்குங்க. அந்த பூஜைகள் பண்ணும் பொழுது நிச்சயமான நிவர்த்தி கொடுக்கும். கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவர் வந்து பெரிய அளவில் சாதாரணமாகவே அதாவது 25 வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து திருமணம் பண்ணும் பொழுது ஒரு 10 பவுன் நகை போட்டிருந்தாங்க. அந்த 10 சவரன் நகை அவரை பொறுத்தளவுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு, பெரிய ஒரு செல்வமாக நினச்சிட்ருக்காருங்க. அவருக்கு அந்த 10 சவரன் நகை கிடச்ச உடனே ஒரு அந்த நகையோடு அந்த மனைவியை அழைச்சிட்டு புது மனைவியை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய தோட்டத்துக்கு வர்றாருங்க. வர்ற வழியில் மாட்டு வண்டியை குறுக்காட்டி அந்த கத்தியை காட்டி அந்த 10 சவரன் நகையும் பிடுங்கிட்டு களவாடிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அவரை வந்து யதார்த்தமாக நாம் வந்து சந்தித்து அதை சொல்ல வேண்டியது ஜாதகம் சொல்ல வேண்டியது இருந்ததுங்க. அவருடைய ரேகையை பார்த்தோம், அவருடைய மனைவியோடைய ரேகையை பார்த்தோம், ஜாதகத்தை பார்த்தோம், நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த 10 சவரன் நகை போனதுக்காக வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க. அவர் வாழ்க்கையே வேண்டாங்கிற முடிவில் இருந்துகிட்டு இருந்தாருங்க. அவளை வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற கவலையோடு இருந்துகிட்டு இருக்கிறீங்களே, உங்களுடைய ஜாதகப்படி வந்து வருஷ வருஷம் கிலோ கணக்கில் இதே மாதிரி நகைகள் காணாமல் போகக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அப்போது அந்த அளவுக்கு பெரிய செல்வந்தராக நீங்கள் வக போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தபோது அவர் என்ன நினச்சார் அப்படின்னா அடுத்து வாய்ப்பை சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு இந்த 10 சவரனை அடமானம் வச்சு ஏதாவது ஒரு வகையில் தொழில் பண்ணி முன்னேறோன்னு நினச்சிருந்தேன் நான். அந்த இருந்த ஒரு நம்பிக்கையும் இது போயிடுச்சு. நீங்கள் வந்து ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் அதாவது ஏளனமாகவும் இருந்தாருங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கையாகவும் அதை ஏற்றுக்கிட்டாருங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய பெரிய செல்வம், அதாவது அவர் வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத ஆடம்பரமான பலவிதமான கார்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆடம்பரமான கார் இருந்தால் போதுங்க, அவருக்கு வந்து 20-25 வகையான கார் இன்றைக்கி அவர் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் வச்சுருந்துருக்காருங்க. எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்குது, பெரிய பெரிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க அந்த ஜாதகப்படி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை ஜுவல்ஸ் வந்து எவ்வளவோ காணாமல் போயிட்டுருக்குது. அவருக்கு காணாமல் போகிற நகைகள் வந்து கணக்கிட முடியாத அளவுக்கு காணாமல் போகக்கூடிய அளவுக்கு அவர் செல்வம் சேர்ந்துட்டார். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியான செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த செல்வம் சேர்ந்தே தான் தீரும். அதே மாதிரி இதே இந்த வகையில் செல்வம் நமக்கு கரைஞ்சி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா அதே சூழ்நிலையில் அந்த செல்வம் கரைஞ்சி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அப்போ கரைந்து போன செல்வங்களையும் தொலைந்து போன செல்வங்களையும் காணாமல் போன நிம்மதிகளையும் திரும்ப கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய அற்புதமான திதியாகத்தான் இந்த அஷ்டமி தீதி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவருக்கு சொல்லி அதற்கு ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான களவுகள் போகாத ஒரு சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. இல்லைன்னா வருஷ வருஷம் நான் சொல்லக்கூடிய நபருடைய விஷயத்தை வந்து பேப்பரில் பார்க்கலாங்க. கரெக்டாக வருஷம் தவறாமல் குறிப்பிட்ட அதே சித்திரை மாதம்தான், அந்த சித்திரை மாதத்தில் அவருக்கு அந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து காணாமல் போகக்கூடிய இழந்த செல்வங்களையும் தொலைந்த நிம்மதிகளையும் திரும்ப கிடைக்கக்கூடிய திதியாக இந்த அஷ்டமி தீதிக்கு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிற விஷயம்தான் உண்மையான விஷயம். அப்போது இந்த மாதிரி நல்லதெல்லாம் நடக்கும் பொழுது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அஷ்டமி தீதி ஆகாதுன்னு கிடையாதுங்க. ஆகாத விஷயங்களுக்கு அஷ்டமி தீதி உங்களுக்கு தோதாக பயன்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்படிங்கிறது. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா, முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா?
மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்க பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044-2484-9187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். அஷ்டமி நவமி திதிகளை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இதில் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய பொறாமை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மந்திரம் மாந்திரிகம் பற்றிலாம் நம்ம நிறையவே பேசணும். இதை தனியாக ஒரு நிகழ்ச்சியிலேயே நம்ம பேசலாம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் வந்து காதல் திருமணம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு ஒரு வகையான திருமணம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற திருமணம். பெற்றோர்கள் நிச்சயிக்கும் போது எல்லாருமே வந்து கண்டிப்பாக தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஜாதகத்தை வந்து ரொம்பவே ஆழமாக பார்ப்பாங்க, நிறைய அலசி பார்ப்பாங்க. நல்ல ஒரு நேரத்தில் தான் திருமணமும் நிச்சயிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்ச அந்த திருமணம் கூட சில தருணங்களில் பார்த்தீங்கன்னாக்க வந்து திருமண முறிவில் போய் நிற்கக்கூடிய அளவிற்கு வந்து ஆளாகுது இல்லையா? இதற்கான காரணம் என்ன? இவங்க இவ்வளோ பார்த்தும் கூட ஏன் அது வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் போய் நிற்குது சார்? அதாவது ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த வருஷத்திலேயே இதுதான் நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை ஜோசியர் வந்து சொல்லியிருப்பார். அது உண்மையாலுமே அந்த வருஷத்தில் அதுதான் நல்ல முகூர்த்தமாகவும் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த வருஷத்தில் வந்து முக்கியமான நட்சத்திரங்களில் முதன்மையான நட்சத்திரமாகவும் அந்த நாள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த முகூர்த்த லக்னம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னம் சிறப்பான லக்னமாக இருந்துகிட்டு இருக்கும். இதுவெல்லாம் சிறப்பான லக்னம், சிறப்பான முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து பொதுவான பஞ்சாங்கம் கொடுத்துருக்குற விஷயம். இந்த பஞ்சாங்கம் கொடுத்த விஷயம் மட்டுமே உங்களுக்கு பொருந்தி வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எவ்வளவு பெரிய நல்ல முகூர்த்தமாக இருந்தால் கூட அந்த நல்ல முகூர்த்தம் உங்களுடைய ஜாதகத்துக்கு நல்ல முகூர்த்தமா அப்படிங்கிறது தான் நம்ம கவனித்து பார்க்கணும். அதாவது உலகத்தில் எவ்வளவோ நல்லவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்களில் அத்தனை பேருமே உதவுவாங்க அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கறது ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் இத்தனை கோடி ஜனங்கள் இருந்தால் கூட அதில் ஏதோ ஒருவர் இருவர் தான் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மாதத்துக்கு 10 முகூர்த்தம், வருஷத்துக்கு 40-50 முகூர்த்தம் வந்தால் கூட அதில் எந்த முகூர்த்தம் உங்களுக்கு உதவக்கூடியது, உங்களுக்கு நன்மையான முகூர்த்தம் எது அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக பார்க்கணும். நம்ம மேலோட்டமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமாக இருந்தால் நம்ம திருமணம் பண்ணலாம், நல்லது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே எடுத்துக்கிறமே தவிர்த்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும், அதாவது திருமணம் பண்ணக்கூடிய அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமா அப்படிங்கிறது பார்க்கணும். பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குங்க, இந்த மாதத்தில் இந்த முகூர்த்தம் தான் நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிறது பஞ்சாங்கம் போட்டிருக்கோம். பஞ்சாங்கம் போட்டுள்ள பஞ்சாங்கம் எழுதியுள்ள அந்த வார்த்தையில் தவறு கிடையாதுங்க. ஆனால் அந்த நல்ல முகூர்த்தம் உங்களுடைய ஜாதகத்துக்கு உலகக்கே ஒருவர் நல்லவராக இருந்துட்டு இருப்பாருங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசியல் தலைவர்களில் கலைத்துறையில் எடுத்துக்கோங்க, எவ்வளவோ நல்லவர் நம்ம நிறைய பேர் சொல்கிறோங்க. ஆனால் ஒரே மனுஷன் எல்லாத்துக்கும் நல்லவராக இருக்க முடியாதுங்க. ஒரே மனிதன் எல்லாருக்குமே கெட்டவராகவும் இருக்க முடியாது. அந்த வகையில் இந்த முகூர்த்தம் நல்ல முகூர்த்தமாக இருந்தால் கூட இந்த ஒரே முகூர்த்தம் எல்லா ஜாதகத்துக்கும் நல்ல முகூர்த்தமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை.
அதே மாதிரி ஒரே முகூர்த்தமே எல்லாத்துக்கும் கெட்ட முகூர்த்தமாகவும் இருக்காது. அப்போ நல்ல முகூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த முகூர்த்தம் உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த உகந்த முகூர்த்தமாக, தகுந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய முகூர்த்தமாக அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நிறைய பேர் ஜாதகம் பார்த்து என்ன நினச்சிக்கிறோம், மணமக்களுடைய பொருத்தம் மட்டும் பார்த்துக்கிறோம். அப்போ பொருத்தம் பார்த்தோன்னே நல்ல முகூர்த்தம் பார்த்து திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நல்ல முகூர்த்தம் பார்க்குறமே தவிர்த்து அந்த நல்ல முகூர்த்தம் அப்படிங்கிற அந்த முகூர்த்தம் நமக்கு தகுந்த முகூர்த்தமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்காமட்டிருக்கோம். நமக்கு அது நன்மை தருமா அப்படிங்கிறத கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயம்தான் அதை நம்ம கவனிக்கணும். அதாவது எல்லா குடும்பங்களிலுமே வந்து தன்னுடைய பெற்றோர், அவங்களுடைய பெற்றோர் வந்து நல்லவங்களாகத்தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் குழந்தைகளுக்கு, ஆனால் அந்த பெற்றோர் வந்து எல்லாத்துக்குமே நல்லவங்களாக இருக்க முடியுதுங்களா? சாதாரணமாக பக்கத்து வீட்டுக்கே கெட்டவங்களாக இருக்க வேண்டியதாக இருக்குது, எதிர்மறையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி இயல்பான சூழ்நிலைகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது. இந்த இயல்பான சூழ்நிலைகளையும் இயல்பான விதிகளையும் சரியான வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒய்யாரமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக யாராக இருந்தாலும் வாழ முடியும். சாஸ்திரத்தை நம்பணும், நம்பலை அப்படிங்கிற கவலையெல்லாம் கிடையாதுங்க. அதாவது சில நேரங்களில் இத்தனை முகூர்த்தம் பார்த்து திருமணம் பண்ணி பிரிவு வரும்போது அது பிரிவு அதில் மட்டும் இல்லை, சாஸ்திரத்தை நம்பி மோசம் போயிட்டுமேங்கிற சாஸ்திரத்துக்கே ஒரு கெட்ட பேர் வரும் இல்லையா? அந்த மாதிரி அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் எதுவுமே பார்க்காம திருமணம் பண்ணி கூட அவங்க நல்லா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா அப்போ சாஸ்திரம் பொய் அப்படின்னு போக வேண்டியது இல்லைங்க. அவங்களுடைய ஜாதகப்படி இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் விதி மதி கதி அப்படிங்கிற நிலையை விட யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து திரிகோணமும் திரேகோணமும் நல்லா இருந்துகிட்ருக்குதோ அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரியான விதிகள் நீங்கள் கவனிக்க வேண்டியதில்லை. அதாவது திரிகோணமும் திரேகோணமும் நல்லா அமைஞ்ச ஜாதகத்தில் வந்து பஞ்சமஸ்தானமும் நல்லா இருந்ததுன்னு வைங்களேன், அவங்கெல்லாம் வந்து அவங்களே கெட்டு போகணும்னு நினச்சா கூட கெட்டு போக முடியாதுங்க. அப்படி ஒரு தீர்க்கமும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயந்தான் உண்மையான விஷயம். அப்போ அப்படி உள்ளவங்கள்லாம் இந்த நாள் நட்சத்திரம் முகூர்த்தம் பார்க்காம திருமணம் பண்ணால் கூட அவங்க நல்லா வாழ்ந்த ஒரே காரணத்துக்காக தன்னுடைய திறமையில் தன்னுடைய அறிவில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுங்க. அப்போ பிரிஞ்சு போனவங்கள்லாம் தனக்கு திறமையில்லை அறிவில்லை அப்படின்னு பண்பாடுகளையும் எடுத்துக்க முடியாதுங்க. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த விதி மதி கதி இதற்கும் அப்பாற்பட்டு இந்த திரேகோணமும் திரிகோணமும் திரிகோணாதிபதிகளும் நல்ல முறை இருந்தது அப்படின்னா அவங்க வந்து எந்த வகையிலும் நல்ல வாழ்க்கை தான் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, படிப்பறிவு உள்ள ஒருவரும் ஒரு படிப்பறிவு உள்ளவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்திருக்குதுங்க, படிப்பறிவு இல்லாதவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்திருக்குது. இதில் வந்து அறிவு படிப்பு திறமை உள்ளவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா வேணால் நம்ம ஏற்றுக்கலாம். அப்போ சாஸ்திரத்தை பார்க்க வேண்டியதில்லை, படிப்பு இருந்தால் போதும், பண்பாடு இருந்தால் போதும்னு சமூகத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பண்பாடு இருந்தால் நல்ல முறையில் வாழலாம் அப்படின்னு. எத்தனையோ பேர் பண்பாடு இருந்த கூட சரியான வகையில் பயன்பாடு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து எந்த விஷயமே தெரியாமல் வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கணவன் மனைவியும் 60வது கல்யாணங்கிற ஒரு அற்புதமான அமைப்புக்கும் போய் சேர்றாங்க. சில பேர் திருமணம் பண்ணி 6 மாதத்துக்குள்ள, 6 மாதம் கூட கிடையாதுங்க, எண்ணி 7 நாள் திருமணமாய் வாழ முடியாத, சேர்ந்து வாழ முடியாத எத்தனையோ யுவதிகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. கடந்த மாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேவில் திருமணமாயி, அதாவது சாஸ்திர ஞானம் மிகுந்த அவருடைய பொண்ணுக்கு வந்து பாம்பேவில் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிறாருங்க. எண்ணி 7 நாள் கூட வாழ முடியாமல் இருக்கிற நகைகளையும் விட்டுட்டு, வஸ்திரம் துணிமணிகளை கூட விட்டுட்டு உயிர் பிழைச்சால் போதும்னு தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு வந்து சட்டத்தை நாட முடியாமல் வேறு மனுஷர்களை நாட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டத்தால் சொல்ல முடியாத அதாவது சட்டத்தால் தீர்க்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டு தீர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் உண்மையான விஷயம். இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான விதண்டாவாதங்களும் வேறுபாடுகளும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தாராளமாக கவனிக்கலாம். அல்லது ஜாதகத்தை நம்ம கவனிக்கிறதுல கூட வந்து பார்த்திங்கன்னா ஜோசியர் அப்படிங்கிற பேரில் தவறான நபர்கள்கிட்ட போகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ வழிபாடு வச்சுக்குங்க. அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு நடக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட தட்டி கழித்து நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வம் கொடுத்துருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். குலதெய்வத்தை தெரியாதவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் உங்களையும் அறியாமல் கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய மனோநிலையை என்னங்க தட்டி கேட்டு தகுந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தகுந்த உகந்த சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்போடு உங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், பிரபஞ்சத்தில் உங்களுக்காக விதிக்கப்பட்டுள்ள சுப பாக்கியங்களை உங்களுடைய ஜாதகம், கைரேகை,
எண் கணிதம், பிறந்த தேதி மற்றும் பிரசன்ன சாஸ்திரப்படி ஆய்வு செய்து கடவுளின் பேரருளால் கரு உருவான கால ஜோதிடத்தை கண்டுணர்ந்து அஸ்ட்ரோபயோரித சூட்சுமப்படி அதிர்ஷ்ட தேவதைகளின் அனுகிரகத்தோடு குலதெய்வ பூஜையும் நவக்கிரக ஆசியும் பஞ்சபூத பாக்யமும் ஆதிக்கமாக பெற்ற அதிர்ஷ்ட ரத்தினத்தை ஆன்மீகத்தோடு வழங்கும் ஒரே ஸ்தாபனம் எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ். விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா, ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 624. அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. தொலைபேசி எண் 044-2484-9187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. சரி சரி, இது வந்து பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். இப்போ வந்து காதல் திருமணம் செய்கிறாங்கன்னா திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் ஆண்டுகள் இல்லை அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பூசல்கள் ஏற்படும் பொழுது இவங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காமிக்கும் போது இல்லைங்க இது ரெண்டுமே சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ அவங்க என்ன செய்ய முடியும் சார்? அதாவது இரண்டு ஜாதகங்கள் பொருந்தாத இரண்டு ஜாதகங்களை வந்து திருமணம் பண்ண முடியாது, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி. அதே மாதிரி அன்று எழுதியவர் அழிச்சு எழுத மாட்டார்னு சொல்லுவாங்க, அது ஒரு பழமொழி. இது எல்லாத்துக்கும் மேலாக இன்னாருக்கு இன்னார்னு விதிக்கப்பட்டிருக்கும், அந்த விதியை மீறி திருமணம் பண்ண முடியாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நபருக்கு இந்த மாதிரியான ஒரு தோஷம் வந்துக்கிட்டு இருக்கும், இடையில பிரிவு வரக்கூடிய ஒரு அமைப்பு அவருடைய கலஸ்தர ஸ்தானத்தில் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் இந்த வயசில் ஒரு கண்டம் பிரிவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த கண்டம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான யோகம் வரும்பொழுது திருமணம் பண்ணக்கூடாது. கங்கண யோகம்னு ஒரு யோகம் வரும்பொழுது அது முதல் யோகத்தில் திருமணம் பண்ணக்கூடாது, அல்லது இரண்டாவது யோகத்தில் திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற சில விதிமுறைகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு திருமணம் பண்ணிச்சு அப்படின்னா அந்த திருமணம் இந்த மாதிரியான இடையில, அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த பிரச்சனைகளை வந்து சில ஜாதகங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிற மூலமாக வந்து ஒரு சில பரிகாரங்களை செஞ்சு உபகாரமான வாழ்க்கையை தேடிக்க முடியும். ஆனால் சில ஜாதகங்களுக்கு பரிகாரம் பண்ணினா கூட என்னதான் பரிகாரம் பண்ணினாலும் அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அதற்குண்டான பரிகாரங்களோ, அதற்குண்டான வழிபாடு முறைகளையோ, அதற்குண்டான பிரார்த்தனைகளையோ, அதற்குண்டான தெய்வ திருத்தலங்களுக்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து திருத்தி அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இப்போ ரெண்டு பேர் இணைஞ்சிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க, அப்போ பொருத்தமில்லாத ஜாதகம் சேருமானு கேட்டிங்கன்னா பொருத்தம் இல்லை அப்படிங்கிறது வராதுங்க. இந்த இரண்டு ஜாதகங்களுமே வந்து இந்த வயசில் திருமணம் பண்ணக்கூடாது, இந்த கங்கண யோகத்தில் திருமணம் பண்ணியிருக்கக்கூடாது. முதல் கங்கண யோகத்தில் அவருக்கு திருமணம் பண்ணிச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்பு வரும். இந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க, எந்த பொண்ணை திருமணம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் அவர் ஜாதகத்தில் தெரியும். அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் அப்படி தான், சரியான கங்கண யோகம் வராத நேரத்தில் திருமணம் பண்ணிச்சு அப்படின்னா அமையக்கூடிய கணவரை வந்து மாற்றி, அதாவது மறு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த மாதிரியான விதிகளுக்கு விதிகளுக்கு உட்பட்டு ஒரு சில விதிகளை நீங்கள் வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு அமையக்கூடிய வரன் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ஜாதகப்படி எந்த வயசில் திருமணம் பண்ணணும், எந்த யோகத்தில் பண்ணணும்னு அந்த விதி இருந்துகிட்டு இருக்கிறதோ அந்த விதிப்படி திருமணம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எந்த வரன் இணையணுமோ அந்த வரனுடைய ஜாதகம் உங்கள் கைக்கு கிடைக்க பெற்று அதன் மூலமாக திருமண வாழ்க்கை வந்து பல பேரால் பாராட்டப்படுகிற அற்புதமான வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பல கேள்விகளுக்கு ரொம்பவே விளக்கமான பதில் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி சார், நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் அஞ்சு பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எஸ்ஆர்ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், எண் 139 பன்னா பிளாசா,
ஆற்காடு ரோடு, கோடம்பாக்கம், சென்னை 624. அலைபேசி எண்கள் 9994431377, 9677276129. தொலைபேசி எண் 0442484917. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில், வெப்சைட். ராஜயோகம் நிகழ்ச்சியினை குறித்த உங்களது மேலான கருத்துக்களையும் ஜோதிடம் குறித்த உங்களது சந்தேகங்களையும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 139, பன்னா பிளாசா, ஆர்காட் ரோட், கோடம்பாக்கம், சென்னை 24. இமெயிலில் தொடர்பு கொள்ள srjgem@gmail.com, info@drkram.srj.com.